the biggest crime of ecocide on the Ukrainian land. யுக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள ஒரு பெரிய அணை தகர்க்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அணையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். நோவா கக்கோக்காவில் உள்ள அந்த அணை தகர்க்கப்பட்டதால் 80 நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என்று அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். நீப்ரோ ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கர்சன் நகருக்கு ஒரு பேரழிவு வெள்ள அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றங்களை இந்த அணை உடைப்பு மேலும் அதிகரித்திருக்கிறது. யுக்ரைன் நாட்டின் தெற்கு கர்சன் பகுதியில் அமைந்திருக்கும் நீப்ரோ ஆற்றில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் பெரிய அணையையும் அதற்குள் இருக்கும் நீர்மின் உற்பத்தி நிலையத்தையும் ரஷ்யா தகர்த்திருப்பதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. The biggest crime of ecocide on the Ukrainian land, not only during this war but in decades. அணை உடைக்கப்பட்டு தண்ணீர் வெளியேறி வருவதால் அங்கு மக்களின் குடிநீருக்கு தட்டுப்பாடு வரும் என அஞ்சப்படுகிறது. அதே சமயம் தண்ணீர் நீர்மின் நிலையத்தையும் சூழ்ந்து வருவதால் அதனால் விபத்துகள் ஏற்படுமா என்ற பதற்றமும் நிலவி வருகிறது. யுக்ரைன் இராணுவமும் நேட்டோவும் இந்த தாக்குதலுக்கு ரஷ்ய இராணுவம்தான் காரணம் என கூறி வரும் நிலையில் ரஷ்ய இராணுவம் இந்த தாக்குதலுக்கு யுக்ரைனை குற்றம் சுமத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது வரை இருதரப்பு கூற்றும் பிபிசியால் சரிபார்க்கப்படவில்லை. மிகப்பெரிய கக்கோக்கா நீர்த்தேக்கத்திற்கு கீழே அமைந்துள்ள கக்கோக்கா அணை அப்பகுதிக்கு முக்கியமானது. விவசாயிகள், குடியிருப்பாளர்கள் மட்டுமல்லாமல் ஜப்போரிஷியா அணுமின் நிலையத்திற்கும் இந்த அணை தண்ணீர் வழங்குகிறது. இது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியாவிற்கு தெற்கே தண்ணீரை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய கால்வாயாகும். ஜப்போரிஷியா அணுமின் நிலையம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமாகும். இது நீர்த்தேக்க நீரை குளிர்விக்க பயன்படுத்துகிறது. சர்வதேச அணுசக்தி முகமையின்படி அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் உடனடியாக அணுசக்தி பாதுகாப்பு ஆபத்து இல்லை என்றும் கூறப்படுகிறது. அணை உடைப்பால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. பல நகரங்கள் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கிவிட்ட நிலையில் இன்னும் கீழே உள்ள பகுதிகளில் மக்கள் பேருந்து மற்றும் ரயிலில் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 40,000 பேர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று டெபுட்டி ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் விக்டோரியா லிட்வினோவா யுக்ரைனிய தொலைக்காட்சியில் கூறினார். மக்கள் வெளியேற்றப்பட்ட கர்சனின் தெற்கு பகுதியில் ரஷ்யா ஷெல் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அவர் உயரும் நீர்மட்டங்களால் கண்ணிவெடிகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் எச்சரிக்கை விடுத்தார். ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட நோவா கக்கோக்கா ஆற்றங்கரையில் நகரம் நீருக்கடியில் இருப்பதாகவும் 900 பேர் வெளியேற்றப்பட்டதாகவும் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட மேயர் விளாடிமிர் லியோன்டிவ் கூறினார். நோவா கக்கோக்கா மற்றும் அருகிலுள்ள 2 குடியிருப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல 53 பேருந்துகள் அதிகாரிகளால் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நதிக்கரையில் அமைந்திருந்த கஸ்கோவா நிப்ரோவா உயிரியல் பூங்கா முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியதில் அங்கிருந்த 300 விலங்குகளும் இறந்துவிட்டதாக பூங்கா நிர்வாகம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை அணை உடைந்ததற்கான காரணம் என்ன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் யுக்ரைனின் இராணுவ உளவுத்துறை ரஷ்யா வேண்டுமென்றே அதை வெடிக்கச் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைனிய படைகள் தங்கள் எதிர்த்தாக்குதலின் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் முன்னேறுவதற்கு அணையின் மீதுள்ள சாலையை பயன்படுத்துவார்கள் என்று ரஷ்யா அஞ்சியிருக்கலாம் என்பதால் இது நம்பத்தகுந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அணையை சேதப்படுத்தியிருப்பது யுக்ரைனை தடுக்காது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள எங்கள் நிலங்கள் அத்தனையையும் விடுவிப்போம் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி செவ்வாய் மாலை வெளியிட்ட காணொளியில் கூறியிருந்தார். அணை தகர்க்கப்பட்டதற்கு உலகத் தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிலர் அதை போர்க்குற்றம் என்றும் அழைத்தனர். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கூறுகையில், அணை இடிந்து விழுந்ததற்கு ரஷ்யாதான் காரணம் என கண்டறியப்பட்டால் அது ஆக்ரோஷமாக செயல்படும் ரஷ்யாவின் புதிய கீழ்த்தரமான நடவடிக்கை என்றார். நேட்டோவின் தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் அணையின் அழிவு யுக்ரைனில் ரஷ்ய போரின் கொடூரத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்ததாக கூறினார். அதே நேரத்தில் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரான சார்ல்ஸ் மைக்கேல் முன்னறிவிப்பில்லாத தாக்குதலால் அதிர்ச்சியடைந்ததாக கூறினார். ஜெனீவா உடன்படிக்கைகள் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்து காரணமாக போரில் அணைகளை குறிவைப்பதை வெளிப்படையாக தடை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.